பார்த்த பழைய திரைப்படங்கள் வரிசையில் இன்னைக்கு சக்கலத்தி அப்படிங்கிற படத்தோட கதையை சொல்ல போகிறேன். இந்த படம் 1979 வந்திருக்கு. டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் வேலை செஞ்சுருக்காங்க, அதில் மோகன் தேவராஜ். ஸ்டோரி வந்து அழகாபுரி அழகப்பன். இந்த கதையில் வந்து ஷோபா, அம்பிகா, விஜயன், சுதாகர், ஒய் விஜயா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு மிகச்சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் நாட்டாமையா விஜயன் இருக்காரு. அவருக்கு திருமணமாகி மனைவி இருக்காங்க, விஜயனுடைய தங்கை அம்பிகா. அம்பிகா பள்ளி மேல் படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்தக்காரங்களும் அந்த ஊரில் இருக்கிறவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளியாக இருக்கிறா, ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணும் கூட. அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சுதாகர். சுதாகர் ஒரு அனாதை, படிப்பறிவு கிடையாது, ஆனால் கடின உழைப்பாளி. விஜயனுடைய நிலத்தில் வேலை செய்கிறான், விஜயனுடைய மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போவான். விஜயன் சுதாகருக்கு சம்பளம் அப்படின்னு ஒன்றுமே கொடுக்கறதில்ல, சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுப்பாரு. மாடு மாதிரி உழைப்பான் சுதாகர், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நிறைய சாப்பிடுவான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். சுதாகருக்கு சொந்தமாக ஒரு குடிசை வீடு மட்டும்தான் இருக்குது. சுதாகருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க ஒய் விஜயா. ஒய் விஜயாவுக்கு நடுத்தர வயது ஆகுது. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கார வீடு இருக்குது. அந்த ஊரில் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க ஒய் விஜயா. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய கணவர் சிங்கப்பூர்லேருந்து அவங்களுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. 8 வருஷமாவது கணவர் சிங்கப்பூருக்கு போய் ஒய் விஜயா தனிமையில் இங்கே வாடிக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்த வேற ஒருத்தர்கிட்ட சென்று ஒய் விஜயா தன்னுடைய கணவனை பற்றி விசாரிக்கிறாங்க. 8 வருஷம் ஆகுதுங்க அவர் போய், இன்னும் வரவே இல்லை, பணம் மட்டும் அனுப்புனார். பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு புள்ளக்குட்டி இல்லை, தனிமரமாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிங்கப்பூர்லேருந்து வந்த அந்த மனிதர் சொல்கிறாரு, ஏம்மா ஒய் விஜயா, அவரை நீ மறந்துடுமா? அவர் அங்கே சைனாக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 5 வருஷம் ஆகுது அவர் திருமணமாகி. அவர் இனிமேல் இங்கே வரமாட்டார், பணம் மட்டும்தான் அனுப்புவார் அப்படின்னு சொன்ன உடனே ஒய் விஜயா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த கவலையாலேயே அவங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. ஒய் விஜயாவை சுதாகர் தான் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு டவுனில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் காட்டிட்டு வராரு. ஒரு தருணத்தில் விஜயன் என்ன பண்ணுறாரு, தன் வீட்டில் வேலை செய்கிற சுதாகருக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சு பக்கத்து கிராமத்தில் இருக்க ஷோபாவை பொண்ணு பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஷோபா திருமணம் பண்ணிக்கிட்டு சுதாகருடைய வீட்டுக்கு வராங்க. ஷோபா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தாய் தந்தை கிடையாது. ஷோபாவுக்கு ஒரு அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான். அண்ணி கொடுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஷோபா. அண்ணிக்கிட்ட சபதம் விட்டுட்டு வராங்க, இந்த ஏழ்மையான வீட்டில் இருந்து நான் போக போகிறேன், நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறேன், என் புருஷன் கூட சந்தோஷமாக நாங்கள் முன்னேறி நல்லா வாழ்ந்து காட்டுவோம், உங்களை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சபதம் போட்டுக்கிட்டு திருமணமாகி சுதாகர் வீட்டுக்கு வந்த ஷோபாவுக்கு துன்பம் தான் மிஞ்சுது. காரணம் என்னன்னா, சுதாகர் தான் சம்பளமே வாங்கறது இல்லையே, சும்மா அங்கே இங்கே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சுத்தமாக கணவனுடைய வேலையை ஷோபாவுக்கு பிடிக்கவே இல்லை. கணவன் மீது காதல், அன்பு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சம்பளம்னு வாங்காமல் விஜயன் வீட்டில் வேலை செய்கிறதையும் ஊருக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கறதையும் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு வர்றதையும் ஷோபாவுக்கு பிடிக்கவே இல்லை. கணவனை எப்படியாவது திருத்தணும்னு நினைக்கிறாங்க ஷோபா. கணவனை பக்கத்துலேயே நெருங்க விடுறதில்ல ஷோபா. வேலைக்கு போக சொல்கிறாங்க. பக்கத்து ஊரில் இருக்க கரும்பு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போய் மாத சம்பளம் சம்பாதிச்சுக்கிட்டு வர சொல்கிறாங்க ஷோபா. திடீர்னு வேலைக்கு போக சொன்னால் எங்கன்னா சுதாகர் வேலைக்கு போவாரா? அவர் இதே ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்துட்டார் இல்லைங்களா. அதனால் சுதாகர் மனைவி சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லை. வேலைக்கு போகிறதுக்கு ஒரு முனைப்பும் அவர் எடுக்கலை. இந்த நிலையில் ஷோபா அம்பிகா கிட்ட போய் தன்னுடைய கணவனை பற்றி வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, இவர் இப்படி இருக்கிறாரேம்மா, ஏம்மா உன் வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்படி கூலி வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்கி குழந்தை குட்டியை பெற்று வாழறது? அவரை நான் பக்கத்துலேயே நெருங்க விடுறதில்ல, அவர் திருந்தினா தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம். உங்கள் வீட்டு மேலே இருக்க விஸ்வாசத்தினால அவர் வேலைக்கு போகாமையே இருக்காருமா அப்படின்னு வருத்தப்பட்டு அம்பிகா கிட்ட ஷோபா சொல்கிறாங்க. அம்பிகா சொல்கிறாங்க,
இருக்கா, நான் எல்லாமே சொல்கிறேன் அவருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறுவார். இப்போ தான் திருமணமாகி வந்திருக்கீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அவருக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் நாள் கொடுங்க. ரொம்ப நல்லவர் அவர், எங்களுக்கு தெரியும். பொறுமையாக இருங்க அப்படின்னு அம்பிகா சொல்கிறாங்க. அம்பிகா பிறகு ஷோபா கிட்ட கேட்குறாங்க, அக்கா என்னக்கா, நானும் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். வந்ததுலேருந்து நீங்கள் நெத்தியில் பச்சை கலர் குங்குமம் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊரில் யாருமே பச்சை கலர் குங்குமமே வைக்க மாட்டோம். ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அந்த குங்குமம் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு அம்பிகா கேட்குறா. உடனே ஷோபா ஆசையாக அம்பிகாவுக்கு பச்சை கலர் குங்குமம் நிறைந்த அந்த டப்பாவை கொடுக்குறா. இப்போ ஷோபாவுக்கு கடிதம் வருது. அவங்களுடைய அண்ணன் ஷோபாவையும் மாப்பிள்ளையையும் திருவிழாவுக்கு வரும்படி கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் ஷோபா தன்னுடைய கணவனை திருவிழாவுக்கு கூட்டிக்கிட்டு போகக்கூடாது. அவர் ஒரு வேலையும் செய்யலை, என்ன வேலை செய்கிறாருன்னு ஊர்லேயும் அண்ணியும் கேட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்கும், மீண்டும் வருத்தம் தான் மிஞ்சும். இவரை எப்படியாவது வேலைக்கு போக வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டு இவர்கிட்ட கோபத்தை காட்டினாதான் அவர் பக்கத்தில் இருக்க மில்லுக்கு வேலைக்கு போவாருன்னு நினச்ச ஷோபா சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க, ஒரு மாதமாக நான் போய் எங்கள் அண்ணன் வீட்டில் தங்க போகிறேன், திருவிழாவுக்கு போக போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க. எப்போ நீங்கள் கரும்பு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டு முதல் சம்பளம் வாங்குறீங்களோ அப்போ தான் உங்கள் கூட வாழ வருவேன், அப்போ தான் நீங்கள் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு திருவிழாவுக்கு அண்ணனுடைய வீட்டுக்கு போய் அங்கேயே ஒரு மாதம் தங்கிடுறாங்க ஷோபா. அண்ணன் வீட்டுக்கு போன ஷோபா அங்கே ஒரு ஜோஷியர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய கணவருடைய ஜாதகத்தையும் காட்டி ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, அவர் எங்கன்னா வேலைக்கு போவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதகத்தை முழுசாக படித்து பார்த்த அந்த ஜோஷியர் சொல்கிறாரு, ஏமா உடனே ஊருக்கு போமா, உன் புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது, உனக்கு சக்கலத்தி இருக்குது, போய் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ. ஏன் இந்த மாதிரி வாழாமல் இப்படி அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, எல்லாம் கேள்விப்பட்ட அவங்க அண்ணி சொன்னாங்க, ஊருக்கு போய் புருஷன் கூட வாழற வழியப்பாரு அப்படின்னு ஜோஷியர் திட்டுறாரு. ஷோபாவுக்கு சுரீர்னு உரைக்குது. ஒரு மாதம் ஆயிடுச்சு, கணவனும் வந்த பாடா இல்லை அப்படின்னு அண்ணன் வீட்டிலேருந்து கணவன் வீட்டுக்கு வராங்க ஷோபா. கணவன் வீட்டுக்கு வந்த உடனே கணவன்கிட்ட அன்பாவும் காதலாவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்க. சாப்பாடு சமைச்சு ஆசையாக கொடுக்குறாங்க. சுதாகர் எதையுமே சாப்பிடல, மனைவிக்கிட்ட அன்பாவும் பேசலை. உடனே தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறாரு. பகலெல்லாமும் வேலை செய்கிறாரு. இரவுமே விஜயனுடைய கரும்பு தோட்டத்துக்கு காவலாக போய் படுத்துடுறாரு. ஷோபாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஷோபா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் என்னடி நீ, உன் வாழ்க்கையில் நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்ட, புருஷன் கூட வாழாமல் இருந்தால் தான் அவன் திருந்துவான்னு நினச்ச, அவன் என்ன பண்ணான், தினமும் ராத்திரி கரும்பு தோட்டத்துக்கு காவலுக்கு போயிடுறான். இங்கே பாரு, இந்த கார வீட்டுக்காரி Y.Vijaya இருக்கால, அவளும் இந்த ஒரு மாதமாக ராத்திரியானால் எங்கேயோ போயிடுறா. ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவளுக்கும் புருஷன் இல்லை, நீயும் இவனை விட்டுட்ட, என்னமோ போ அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பத்த வச்சுட்டு போன உடனே ஷோபா ரொம்ப வருத்தத்தில் அழுது புலம்பி தவிக்கிற Y.Vijaya போய் ஷோபா சண்டை பிடிக்கிறாங்க. ஓ வயசு என்ன, என் புருஷன் வயசு என்ன, நல்லா பழகிட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா, உன் புருஷன் வெளிநாட்டில் வேற பொண்ணை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு நீ துரோகம் பண்ணுறியா அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே Y.Vijaya சொல்கிறா, பணம் இருந்து என்ன பிரயோஜனம்மா, தனிமையில் நான் வாடிக்கிட்டு இருக்கேன், உன் புருஷனை நான் புள்ளையாக தம்பியாக தான் பார்க்குறேன், நாட்டாமையை தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்டேயும் சொல்லாத, எனக்கும் இந்த தனிமை வாட்டுது, வேற வழி இல்லை அப்படின்னு ஓ ஒன்று அழறாங்க Y.Vijaya. மன்னிச்சிடுங்கக்கா, ஏதோ குழப்பத்தில் வந்து கேட்டுட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வரா. அதே நேரத்தில் தோட்டத்திலிருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாங்க ஷோபா கிட்ட, ஏமா உன் புருஷனை பாம்பு கடிச்சிடுச்சு, மருந்து கொடுத்து படுக்க வச்சுருக்கோம், ஓடி வா சீக்கிரம் வா அப்படின்னு சொன்ன உடனே ஷோபா அலறி அடிச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போகிறா. தோட்டத்துக்கு போனபோது சுதாகருக்கு மருந்து கொடுத்து படுக்க வச்சுருக்காங்க. அங்கே இருக்க வைத்தியர் சொல்கிறாரு, ஏம்மா மருந்து கொடுத்துருக்கோம்மா, என்ன பாம்பு கடிச்சிச்சின்னு தெரியல, நேரத்தில் கண்ணை முழிக்கிறானான்னு பார்ப்போம், கண்ணை முழிச்சானா பொழைச்சிக்குவான், இல்லைன்னா உன் கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோபா கடவுளையெல்லாம் வேண்டிக்கிட்டு கணவன் பக்கத்துலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கணவனை உற்று கவனிக்கிறாங்க. கணவன் சுதாகருடைய கண்ணம் கழுத்து பனியன் இதிலெல்லாம் பச்சை நிற குங்குமம் இருக்குது. ஷோபா நினைக்கிறா,
வந்ததுலேருந்து இவர் பக்கமே நம்ம போலையே, இவர் கிட்ட கூட நெருங்கவே இல்லையே, நாம் மட்டும்தான் பச்சை கலர் குங்குமத்தை இந்த ஊர்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன இது ஒரே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சந்தேகம் ஏற்படுது ஷோபாவுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அம்பிகா அங்கே வராங்க. அம்பிகாவோட நெத்தியில் பார்க்கும்போது பச்சை கலர் குங்குமம் வச்சுருக்காங்க. ஷோபாவுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. அம்பிகாவை கூட்டிக்கிட்டு போய் தனியே விசாரிக்கிறாங்க. ஏண்டி இப்படி எனக்கே துரோகம் பண்ண, நீ தானே என் புருஷனை வச்சுக்கிட்டு இருக்க, பச்சை கலர் குங்குமம் என் கிட்டேருந்து நீ ஒருத்தி தான் இந்த ஊரில் வாங்கிக்கிட்டு போன, இந்த ஊரில் யாருமே பச்சை கலர் குங்குமம் வைக்க மாட்டாங்க சொல்லு அப்படின்னு அதட்டி கேட்டபோது அம்பிகா சொல்கிறாங்க, எனக்கும் சுதாகரை பிடிக்கும், சுதாகர் மேலே எனக்கு காதல் இருக்குது, ஆனால் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வாழவே இல்லைன்னு நீயும் சொன்ன, சுதாகரும் என்கிட்ட ஒரு தருணத்தில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே சொன்னார், அவருக்கு ஆதரவாக இருக்கணும்னு அவர் கூட நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு மாதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அம்பிகா அழறா. வைத்தியர் கத்த ஆரம்பிக்கிறாரு, ஏம்மா உன் புருஷன் செத்து போயிட்டாமா, பொழைக்கவே இல்லை, என்னம்மா இது, ஏம்மா இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஊரில் இருக்க மக்களெல்லாம் விலகி போயிடுறாங்க. ஷோபாவுக்கு ஒன்றுமே புரியல, வாழாமலே கணவன் இறந்து போயிட்டாரு, அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறா. அந்த பெண் அம்பிகா சுதாகர்கிட்ட வந்து தேம்பி தேம்பி பயங்கரமாக அழறா. அழுது சுதாகர் மேலேயே விழுந்து அந்த பெண்ணும் இறந்து போயிடுறா. இப்போ ஷோபா தனிமரமாக நிற்கிறா. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஷோபாவுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகுது. அன்னிக்கிட்ட சபதம் போட்டுட்டு ஊர் மக்களுக்காக சந்தோஷமாக வசதியாக வாழணும்னு நினச்சி கிடச்ச வாழ்க்கையை வாழாமல் விட்டுட்டாங்க. கணவனை ஒரே அடியாக எப்படி திருத்த முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே திருத்த முடியும். இந்த பெண் அம்பிகாவுக்கு சொத்து அழகு அறிவு எல்லாமே இருக்குது. ஊரில் இருக்கிற பல பேர் இவளை திருமணம் செஞ்சுக்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் தனக்கான துணையை சரியாக அவ தேர்ந்தெடுக்கலை. வசதியான வாழ்க்கையோ ஏழ்மையான வாழ்க்கையோ கிடைச்ச வாழ்க்கையை ஒழுக்கமாக சந்தோஷமாக அந்தந்த தருணத்தில் வாழணும் இல்லையா. நன்றி.